عليكم ورحمة الله وبركاته இன்று போர் வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் போர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் திருமறைக்குரானுடைய எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலிருந்து பத்தொம்போதாவது வசனம் வரை அல்லாஹு ஆலமீன் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசி காட்டுகிறேன் அதில் மறுமையில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய முன்னிலையில் விசாரணைக்கு நிறுத்தப்பட இருக்கிறோம் அதற்கு முன்பாக நாம் செய்த நல்லறங்கள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பதியக்கூடிய ஏடுகள் எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே கூட நமக்கு வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் ஆக்கியிருக்கிறான் அதுபோல் நாம் இறந்து போன பிறகு நல்லவர்கள் ஒரு ஏட்டில் எழுதப்படுவார்கள் கெட்டவர்கள் ஒரு ஏட்டில் எழுதப்படுவார்கள் நல்லவர்கள் எழுதப்படக்கூடிய ஏடு இல்லி என்று சொல்லக்கூடிய ஏடு கெட்டவர்கள் இறந்து போன பிறகு எழுதப்படக்கூடிய பேர் எழுதப்படக்கூடிய ஏடு சிஜ்ஜீன் என்ற ஏடு இல்லியின் என்ற இந்த ஏடு ஏழு வானம் தாண்டி இருக்கக்கூடிய ஏடாகும் சிஜீன் என்ற இந்த ஏடு என்பது கெட்டவர்களை பதியப்படக்கூடிய ஏடு பூமிக்கு அடியில் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆக்கியிருக்கிறான் இதை அல்லாம் ரபுல்லாலமின் திருமறை குரானில் இதை பற்றி சொல்லி காட்டுறான் இது ரசூல்லாய் இல்லா அலிஸ்லம் இது எங்கே நடக்கும் எப்போது நடக்கும் என்று விரிவாக சொல்லி காட்டுறாங்க குரான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் என்றால் எவமைன்னா சொல்லி ரப்பிள் ஆலமீன் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் அகிலத்தை அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹிடத்தில் ரப்பிடத்தில் நீங்கள் எல்லாம் நிற்பீங்க என்றெல்லாம் சொல்லிட்டு கல்லா அவ்வாறு இல்லை இன்னக்கு தாபல் ஃபுஜாரி லஃபி சிஜின் குற்றவாளிகளுடைய ஏடு குற்றவாளிகளுடைய புத்தகம் சிஜீனிலே அந்த ஏடு இருக்கிறது ஒமா அதாக்கமா சிஜீன் அப்பயே சிஜின் என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா கிதாபும் மறக்கும் அது எழுதப்பட்ட ஒரு ஏடாகும் அப்போ இந்த வசனத்தில் சிஜின் என்பது ஒரு ஏடு என்றும் அது கெட்டவர்கள் எழுதப்படக்கூடிய ஏடு என்றும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுட்டி காட்டுறான் இது ஒம்பது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆறிலேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம் பதினெட்டுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அதே அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் கல்லா இன்ன கிதாபல் அபராரி லஃபி இல்லியின் நல்லோரின் ஏடு வந்து இல்லியினில் இருக்கும் என்று அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் சொல்லிவிட்டு உமா அதுராக்கமா இல்லியூன் இல்லியின் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா அல்லாஹ் கேட்டுவிட்டு கிதாபும் மறுக்கும் அது எழுதப்பட்ட ஏடாகும் ஹதுகுல் முக்கர்ரபூன் அதை வந்து நெருக்கமானவர்கள் அதாவது வானவர்கள் அதை வந்து பார்க்கக்கூடியவர்களாக அந்த புக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பொழுமே சுட்டி காட்டுறான் இது குரானில் ஒரு வசனம் இல்லியின் என்ற புத்தகம் இருக்கும் அதில் வந்து நல்லவர்களுடைய விஷயம் அதில் இருக்கும் என்பதையும் சிஜ்ஜீன் என்ற புத்தகத்தில் நரகவாசிகள் கெட்டவர்களை பற்றி இருக்கும் என்ற விஷயத்தை எண்பத்தி மூணாவது அத்தியாயம் ஆறு வசனத்திலிருந்து பத்தொம்போதாவது வசனம் வரைக்கும் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் இது என்ன இது மூடலாக இருக்க என்று சந்தேகம் வந்தா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் இதை நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க இது எங்கே இல்லின்றது எங்கே எழுதப்படும் சிச்சின்றது எங்கே எழுதப்படும் என்றதை ரசுல்லா விரிவாக விளக்கியிருக்கிறாங்க இது வந்து முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசலம் ஒரு ஜனாசா வந்து இறந்து போன உடனே கவனம் மைய வாடியில் அமர்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் ரசுல்லாவை பறவை சுற்றி உட்கார்ற மாதிரியே சஹாபாக்கள் சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூல்லாய் இல்லாஹ் என்ன செய்கிறாங்க இஸ்தாது பில்லாஹிமின் அதாபில் கபு மர்றதையும் அவர் சலாசா அல்லாஹ் இடத்துல கபரு வேதனையை விட்டு பாதுகாப்பு என்ற சொல்லா சொல்கிறாங்க ரெண்டு முறை சொல்கிறாங்க அது மூன்று முறை மக்கள் இடத்துல கபரு வேதனையை விட்டு பாதுகாவல் தேட சொல்லி ரசூல்லாய் இல்லாஹ் அலி இஸ்லம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நிகழ்வை இறந்து போன உடனே என்ன நடக்கும்ன்ற நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க இன்னல் அப்தல் மோமின் தாயும் என துனியா வைக்கு பாலிம் எனல் ஆஹ்ரா ஒரு அடியான் ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தினுடைய முடிவு முடித்து விட்டு மறுமையினுடைய ஆரம்பத்தை தொடக்கூடிய அந்த நேரத்தில் ஆஹ்ரத்தினுடைய ஆரம்பத்தை தொடக்கூடிய நேரத்தில் நசல இலை மலாய்க்கும் மின சமாயி பீதுல் உஜூ க அன்ன உஜூஹுஹும் ஷம்ஸ் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் அவர்களுடைய முகங்கள் வந்து சூரியனை போன்று பிரகாசமாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் மின் அஃபானில் ஜென்ன கைகளில் வந்து கஃபன் துணிகளை வைத்திருப்பார்கள் மின் ஹனுத்தில் ஜென்ன சொர்க்கத்தினுடைய நறுமணப் பொருட்களை வைத்திருப்பார்கள் ஹத்தா எஜிலிசு மின் ஹூ மத்தல் பார்வை தெரிகிற தூரம் அளவுக்கு மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் மூமினான் அடியான் சக்கராத்து நேரத்தில் மரண வேலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி கஃபன் துணி நறுமணப் பொருட்கள்லாம் ஒரு பெரும்பான்மையான மலக்குமார்கள் கொண்டு வந்து அந்த இறக்கக்கூடிய நபருக்கு முன்னாடி வரிசையாக அமருவார்கள் எஜி மலக்குல் மவுத் அலைஹிஸ்லாம் ஹத்தா எஜிலிச இந்த ராசிஹி ஃபையக்குல் நஃப்ஸ் தையீபா உக்ருஜி இலா மஹஃபிரத்தி மின் அல்லாஹி விருதுவான் அப்போது மலக்கல் மௌத்து சொல்லுவார் அமர்ந்து கொண்டு சொல்லுவார் உன் உயிரை வந்து வெளியே கொண்டு வா அல்லாஹுடைய திருப்தியோடும் அல்லாஹுடைய மன்னிப்போடும் தூய்மையான ஆத்மாவே வெளியே வா என்று சொல்வார் அது வந்து எப்படி வெளியே வரும் என்றால் தோல் பையில் எப்படி தண்ணீர் வந்து இலகுவாக வெளியே வருமோ அது போன்று அந்த நல்லவருடைய உயிர் வெளியே வரும் அதை கண் இமைக்கிற நேரத்திலேயே அந்த கஃபன் துணிகளையும் நறுமணத்திலையும் சுற்றி கொண்டு அந்த மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு வானமாக அந்த மலக்குமார்களுடைய கூட்டம் அந்த உயிரை வந்து நறுமண அத்தரோடும் துணியோடு சுற்றி கொண்டு ஏறுவார்கள் ஏறக்கூடிய அந்த நேரத்தில் நறுமணம் எல்லாம் மக்கள் இடத்துல அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அப்போ மக்கள்லாம் கேட்பாங்க யார் இது இது வந்து நறுமணம் சூப்பராக இருக்குது இது தான் இருக்க முடியும் எந்த நல்லவர் இவர் இவர் என்ன என்ற மாதிரி பேர் எல்லாம் கேட்பார்கள் ஃபுலான் இப்ப ஃபுலான் இவர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இவர் என்ற மாதிரி நாம் பெருமையாக பேசுவார்களாம் கடைசி கட்டத்தில் ஏழாவது வானத்துக்கு போன உடனேயே அல்ல அந்த இடத்துல நம்ம அல்லாஹ இருக்கக்கூடிய ஏழாவது வானம் தாண்டின உடனேயே அந்த இடத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லுவான் ஃபையகூலுல்லாஹு அசவஜல் உக்துபு கிதாப் அப்தீஃபி இல்லியின் என்னுடைய இந்த அடியானுடைய விஷயத்தை நீங்கள் இல்லியின் என்ற புத்தகத்தில் எழுதிவிடுங்கள் வ உயிதுஹு இலல் அர் பூமிக்கு திரும்பவும் கொண்டு போங்க ஃப இன்னி மின்ஹா ஹலத்துஹும் வ ஃபீஹா உயிதுஹும் ஒ மின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா நான் வந்து அங்கே தான் அவனை படைச்சிருக்கிறேன் அங்கிருந்தா அவனை நான் திருப்பி எடுப்பேன் திருப்பி ஆகிறத்துலேயும் நான் எழுப்பாட்டக்கூடிய இடமும் மண்ணில் இருந்தா நல்லா அலமின்னங்க சொல்லுவான் அதுக்கு பிறகு அந்த ரூஹை கொண்டு வந்து உடலோடு அந்த ஆத்மாவை சேர்த்து விடுவார்கள்னு வருது அப்போ புரியுதா இல்லையா இல்லையின் என்ற புத்தகத்தை பற்றி என்ன செய்யலாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்போ ஏழு வானத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இல்லையின் அந்த புத்தகத்தை வந்து நொடி பொழிதல் நடக்கும் இது ரொம்ப மணிக்கணக்கெல்லாம் இருக்காது இது இறந்து போனோடனே கொண்டு போயிடுவாங்க கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வந்து விரைவாய்து நடந்துடும் அங்கே பதிஞ்சு முடிஞ்ச உடனே தான் பூமிக்கு அந்த ஆத்மா கொண்டு வரப்படும் எப்போது அந்த மனித உடலுக்கு அங்கே சேர்க்கப்படும் என்றால் விசாரணையினுடைய நெருக்கத்தில் அந்த ஹதீஸ்லேயே வருது ஃபையாத் ஹி மலக்கான் அப்போது உடலில் சேர்க்கப்பட்ட உடனேயே இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் உன்னுடைய ரப்பு யார் இறைவன் யார் உன்னுடைய தீன் என்ன அதே மாதிரி உன்னுடைய தூதர் யார் இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து நீ தெரிந்து கொண்டாய் என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்கப்படும் நல்லவன் பதில் சொல்லுவான் கெட்டவன் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் சரியான முறையில் பதில் சொன்ன பிறகு அவனுக்கு நல்ல அழகான தோற்றம் அந்த சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரி விரிக்கப்பட்டு நல்லவனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதே அதிச தொடர்ச்சியில் வருது கெட்டவனை பற்றி இதே மாதிரி இவ்வளோ விரி விரிவாக வருது கெட்டவனுடைய உயிர் எப்படி கஷ்டமாக வெளியே வரும் கெட்டவனுடைய உயிரை எப்படி துணியில் கஷ்டமான ஒரு துணியில் சுற்றி கொண்டு எடுத்துகிட்டு போவாங்க கெட்டவன் எப்படியெல்லாம் அவதிப்படுவான் அப்படி வந்து ஏழு வானத்துக்கு அவங்க மேலே போகும் பொழுது தடுக்கப்பட்டு வானத்தினுடைய வாசல் திறக்கப்படாமல் ரிட்டன் கொண்டு போங்க என்று சொல்லி சிச்சின் என்ற புத்தகத்தில் பதிவு பண்ணு சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருப்பி அனுப்புவான் என்ற செய்தியெல்லாம் நான் செய்கிறோம் இந்த முஸ்னத் அகமது என்ற ஹதீஸில் விரிவாக வருகிறது இது பெரிய செய்தி இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளக்க முடியாது ஏதாலும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இதில் நம்ம பார்க்குறோம் ஆகவே அல்லாஹ் ஆலமீன் வந்து நல்லோருடைய ஏடு இந்த இல்லியினிலே உள்ளது கெட்டோருடைய அந்த ஏடு வந்து சிஜினில சிஜின் என்ற ஏட்டில் இருக்குதுன்னு அல்லாஹ் ரப்புல்லு சுட்டி காட்டுறான் அப்போது இல்லியின் என்றால் என்ன சிஜின் என்றால் என்ன என்றதை குரான் வசனது இந்த ஹதீஸ் மூலமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் தலத்தளிவாக விளக்குகிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு அந்த மறுமையை நம்பியவர்களாக அந்த இல்லியின் என்ற புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் பதியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அருள் புரிவானாக துவா செய்தினுடைய உரை முடித்துக் கொள்கிறேன்